பகல் முழுக்கும் அந்த வேணா வெயிலில் இருந்தோம். ஹெலி மேலே சுற்றிட்டு இருக்குது, எல்டிடி எங்களை சுற்றி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு போட்டும் இல்லை, சாப்பாடும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதோட நம்ம ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் 1:00 இருக்கும் வந்து சேர்ந்தோம். உடுத்த உடுப்பு இல்லாமல் கல்பட்டியில் உள்ளாக்க எங்களுக்கு உடுப்பு தந்தாங்க. இவ்வளோ மாதிரி வாழ்ந்த நாங்கள் உடுத்துறதுக்கு உடுப்பு இல்லாமல் வந்தோம். இன்று வரைக்கும் நாங்கள் அந்த அகதி வாழ்க்கையை பார்த்தா இன்னமுமே அகதி என்ற பேரோடு தான் இன்று வரைக்கும் நாங்கள் புத்துழைத்துட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் பேர்த் சர்டிஃபிகேட்டில் அகதி என்ற பேர் தான், என்னுடைய ஐடி கார்டிலையும் அகதி என்றது தான், புத்தளத்தில் நீங்கள் யார் அகதி ஆக்கலான்னு தான். அது இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய மன வடுவாக தான் இருக்குது. அந்த பிரச்சனையை எப்போ முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ரீசெட்டில்மெண்ட்டா பாதை வீடு காணி அல்லது டாய்லெட், ரீசெட்டில்மெண்ட் அது இல்லை. அங்கே இருக்கிற மனங்கள் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்துறதுக்கான வேலையை செய்யணும். தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களுக்கு இடையிலான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறதுக்கான முதல் வேலையை கவர்மெண்ட் செய்திருக்கணும். மாவட்ட ரீதியாக எல்லாரும் கதைச்சி ஒரு அபிவிருத்தி குழுவுக்கு ஊடாக அந்த கிராமத்தை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இல்லை.